कि सरकार इस पर ध्यान देवे और एक बंद होने वाले उद्योग को बचाया जाए। श्री पी मोहन தலைவர் அவர்களுக்கும் மக்களவையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை தெரிவித்து என்னுடைய முதல் குரல் நாடாளுமன்றத்தில் என் மொழிக்காக தாய்மொழிக்காக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டோடு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைகிறது. எனவே வருகிற 2000 ஆண்டில் இந்த ஆண்டு சமஸ்கிருத மொழி ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது போல வருகிற 2000 ஆண்டை தமிழ் மொழியின் ஆண்டாக அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல உலகத்தில் உள்ள பல்வேறு தொன்மை வாய்ந்த இலக்கியமான மொழிகள், பாலி மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, சீன மொழி என்பதைப் போல நமது எங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கியம் வாய்ந்ததும் பழமை வாய்ந்ததும் தொன்மை வாய்ந்த மொழியாகும். எனவே இந்திய அரசாங்கம் தமிழ் மொழியை உயர் தனி செம்மொழியாக, கிளாசிக் லாங்குவேஜ் ஆக, ஆசிய கிளாசிக் லாங்குவேஜ் ஆக அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி என்னுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று இந்த மக்களவை உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.